வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த டிஜிட்டல் கோடோட சேல்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நம்ம செபி. அதுவும் எப்படி அப்படின்னா, ப்ரோக்ரேஜ் கம்பெனிஸ் தான் இந்த கோல்டை, டிஜிட்டல் கோல்டை விற்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அடுத்த இன்னொரு விஷயம், இந்த அதானி டோட்டல் கேஸு கடந்த 5 நாளாக 5 ஒர்க்கிங் டேஸில் கிட்டத்தட்ட 36% மேலே ஏறி இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன காரணம் என்ன, திடீர்னு இந்த அதானி டோட்டல் கேஸ் ஏறுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நமது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ரேஜ் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி இந்த அப்டாக்ஸ், ஜிரோதா, மோதிலால் ஓஸ்வால் இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த டிஜிட்டல் கோல்டை பை பண்ணுறதுக்கு அவங்க நிறைய இப்போலாம் ஆஃபர் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து விற்கிறாங்களா, அவங்க வந்து செபியோட இதில் வந்து இந்த கோல்டு விற்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கா அப்படின்னா, செபி இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை அவங்க ப்ரோக்ரேஜ் கம்பெனிஸ் வந்து டிஜிட்டல் கோல்டில் இன்வால்வ் ஆகக்கூடாது, அவங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எப்படி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஸோட சைட்ஸ்லேயே போட்டிருக்காங்க, அவங்க இதை விற்கிறதுக்கு ஆனால் பர்மிஷன் இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து டைரெக்டாக விற்கிறது இல்லை. இப்போ நீங்கள் செபி இது அப்ஸ்டாக்ஸில் போய் இந்த மாதிரியான இதை வாங்கினீங்கன்னா, அது ஆகுமெண்ட்டு அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் போய் அவங்க பை பண்ணுவாங்க. இவங்க ஜஸ்ட்டு இவங்களுக்கு நடுவில் இவங்க புரோக்கராக தான் இவங்க செயல்படுவாங்க. அதனால் அவங்க விற்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ், ஆல்ரெடி நாம் அவங்க வச்சுருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, செபி வந்து செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்குள்ளார உங்கள் கையில் இருக்கிற டிஜிட்டல் கோல்டை வந்து செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாம் செப்டம்பர் 5லேயே நீங்கள் எல்லாத்தையும் விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த விதமான உங்கள் பணத்துக்கு எந்த நஷ்டமும் ஆக போகிறதில்ல, உங்கள் காசு விற்று நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மறுபடியும் நீங்கள் நேராக அந்த ஆகுமெண்ட்டு அது மாதிரி எம்எம்டிசி இந்த மாதிரியான கம்பெனிஸ் தான் இதை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்ஸ்டாக்ஸோட அந்த ஆகுமெண்டேஷன் அந்த மாதிரியான கம்பெனிஸும், இப்போ மோதிலால் ஓஸ்வால், ஆதித்ய பிர்லா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எம்எம்டிசி இந்த மாதிரி கம்பெனிஸோட டைஅப் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து இவங்க வாங்கி நமக்கு இவங்க டிஜிட்டல் கோல்டாக நமக்கு கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இவங்க என்ன வேலை அப்படின்னா, இவங்க இந்த மாதிரியான டேட்டாபேஸ்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இப்போது ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போது இனிமேல் என்ன பண்ண போகிறாங்கன்றத கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் இன்னொரு விஷயமும் சொல்லணுன்றேன், ஈடிஎஃப்க்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இதில் எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க அது பாட்டுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டில் வந்து இன்வால்வ் ஆகி அவங்களோட டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு செபி வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் வச்சுருந்தா 5ஆம் தேதிக்குள்ளே அதை விற்று மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை எடுத்துக்கலாம். இல்லை ஆகிடுச்சு மறுபடியும் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக அந்த எம்எம்டிசிலேயோ இல்லைனா ஆகுமெண்ட்டோ அந்த மாதிரியான கம்பெனிஸோட உங்களை டைஅப் பண்ணிடுவாங்க. நீங்கள் டைரெக்டாக அவங்கக்கிட்ட தான் அதை விற்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது இன்னும் 2-3 நாள் கழித்து ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னன்றது தெரிய வரும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அதானி டோட்டல் கேஸ் திடீர்னு என்ன, இந்த அதானி டோட்டல் கேஸ் வந்து திடீர்னு, அது மட்டும் இல்லை அதானி டிரான்ஸ்மிஷனுமே கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஒர்க்கிங் டேஸாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டெய்லியும் அப்பர் சர்க்கியூட் ஃப்ரீஸ் ஆகுது. 5%க்கு மேலே போய் அப்பர் சர்க்கியூட்டு டெய்லியுமே ஃப்ரீஸ் ஆகுது. அதில் இந்த அதானி டோட்டல் கேஸ்க்கு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் இன்றைக்கி 1241 ரூபா வரைக்கும் வந்திருக்குது. ஆல்ரெடி இது ஒரு பிரச்சனை இஷ்யூவில் வந்து இறங்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். எல்லாமே 5% லோயர் சர்க்கியூட்டில் போயிட்டுருந்தது, இப்போ அப்படியே ரிவர்ஸ் பாட்டில் எடுத்து எல்லாம் அப்பர் சர்க்கியூட்டில் போயிட்டுருக்கு. இப்போது அவங்க ரீசண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்மார்ட் மீட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியை அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய 50% ஆஃப் ஷேர்ஸை அக்யூர் பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட முக்கியமான வேலை என்னென்னா, இவங்களுக்கு என்ன வேலை, வீடுகளுக்கு வந்து கேஸ் பைப்லைன் கொடுக்கறது இவங்களோட மெயின் பிஸ்னஸ். அந்த கேஸ் பைப்லைனுக்கு உண்டான
மீட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா, இதுதான் அந்த கம்பெனியோட வேலை. ஸோ இவங்களோட தொழில் சம்மந்தப்பட்ட கூட்டாளி தான் அவங்க, அந்த கம்பெனியை இவங்க வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இது March 31st கிட்ட டேர்ன் ஓவர் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி 4.83 கோடி ரூபா வரைக்கும் March 31, 2021 காமிச்சிருக்கிறாங்க. அந்த கம்பெனி இவங்க அக்யூர் பண்ணனால இந்த ஸ்டாக்கு அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாடா என்டர்பிரை சாரி அதானி என்டர்பிரைசஸில் இன்னொரு விஷயமும் இருக்குது. அது ஒரு ஸ்டாக்கு கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது. என்ன ரீசன்னா, ஆல்ரெடி அதானி வில்மர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஓக்கு அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் வந்து நடந்துட்டுருக்கிறனால செபி வந்து அந்த ஐபிஓவை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுவும் ஃபர்தராக என்ன மூமெண்ட் இருக்குன்றத நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.